அண்ணாமலை இப்படி பேசுவார்னு கொஞ்சம் கூட திருமாவளவன் எதிர்பார்க்கவில்லை. ராகுரவிலே இந்த திருமாவளவன் ஒரு நபர், உங்களுக்குலாம் தெரியும், அடங்கமுறு அத்துமீறு மீசை முறுக்கு, திமுக காரங்க ஏதாவது சொன்னா இழுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு மூலையில போய் ஒளி, இதெல்லாம் வந்து நாலாவது பழமொழி. அவர் சொல்லாத பழமொழி ஏதாவது பிளாஸ்டிக் சேருக்கு பக்கு இருக்கான்னு பாரு, இது அஞ்சாவது பழமொழி. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது அவங்க சொன்னதுக்கு மேலே நான் சொல்றேன், அப்பேற்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதா வந்து ஜாதி ஜாதியை வந்து தூண்டி விடுதாமா, அதன் மூலமா வந்து அரசியல் பண்ண பார்க்குதான் அப்படின்னு இந்த யோகிய சிகாமணி சொல்லியிருக்காரு. உறவுகளே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜாதியை பத்தி அரசியல் பண்றது பாஜகவாமா, இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சுத்தமான வெள்ளை பேப்பராமா. எப்பேற்பட்ட யோகிய சிகாமணி பாருங்களேன், கேட்கிறவன்லாம் உனக்கு ஒன்றும் கேனப்பை இல்லை. திருமாவளவன் அவர்களே, இங்க யாரும் வந்து கேனப்பையில எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறோம். நீங்க என்னென்ன பண்றீங்க, ஏதே இது பண்றீங்க, இப்போ உங்களால எதுவுமே அரசியல் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செக்கு வச்சு வலுவா ஊனி நிற்குது பாஜக. நீங்களும் என்னமோ திருடத்தம் பண்ணி பார்த்தீங்க, உங்க திருடுத்தனத்துல அப்பப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டு கிண்டுகின்னு கிண்டிடுறாங்க. இப்பெல்லாம் இதெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்களா, அதெல்லாம் ஒரு கொடுமையான காலகட்டம். ஏன்னா அப்பெல்லாம் யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் கிடையாது, அதனால ஏதோ வந்துட்டீங்க, ஏதோ வழிதவறி வந்துட்டீங்க, அதான் உண்மை. அப்பவே இந்த மாதிரி வலைதளங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களெல்லாம் இந்த அரசியலுக்குள்ளே வர விட்டுருக்க மாட்டோம், அதுதான் உண்மை. வேற யாரும் செய்ய வேண்டிய உங்களாலே செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து கொஞ்ச நஞ்சமா பண்றீங்க அநியாயம், ஜாதி மதங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீங்க தான் வந்து கொளுத்த பணக்கார நாயகங்களே தவிர உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நீங்க செஞ்சு கிழிச்சு போட்டீங்க தெரியாதா? என்ன ஒரு பத்து பேர் படிக்க வச்சிருக்கீங்களா? சும்மா வந்து அடங்கமருங்கிறது அத்துமருங்கிறது கவுண்டம் பண்ண கட்டுங்கிறது ஜாதியை வச்சு இல்லாத லோலாயத்தனம்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரி வேற பேட்டி வேறு கொடுத்துருக்கீங்க. வெக்கமே இல்லாம இதுக்கெல்லாம் வந்து தக்க பதில் இருக்குங்கிறத அண்ணாமலைங்கிற ஒரு நெருப்பு பந்து உண்ணுங்கிட்ட இருக்கு, ஜாக்கிரத. ஏன்னா எங்க தலைவர் அண்ணாமலை இருக்க வரைக்கும் எந்த சொல்ல விட்டு கொடுக்க போறேன், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குடு கொடுத்தாரு ஞாபகம் இருக்குதா? அதான் நீட்டுனா என்னன்னே தெரியாம அதை பத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாரு திருமாவளவன். ஒரு கோடு போட்டாரு, ஏன்னா நீங்க படிக்க தெரியாது தக்குறி, நீங்க எல்லாம் படிப்புக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எது வந்தாலும் படிச்சுட்டுல பேசணும், நீட்டை பத்தி வியாக்கியானம்லாம் பேசுறீங்க, அதுல என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு? அதவே படிக்கல, படிக்காம வந்து சும்மா அரசியல் பண்றதுக்காக இங்க வந்து பப்ளிக்ல தாத்து போட்டு தஞ்சாவூர் குதிச்சாலும் ஆகாது மிஸ்டர் திருமாவளவன். அதெல்லாம் அந்த காலம் இங்க சொல்றாங்களாம் பார்த்து ஒதுங்கி போனதெல்லாம் இப்ப எல்லாம் வலைதளங்களை போட்டு அப்பப்ப கிழிச்சிருவானுங்க பசங்க. உங்க லட்சணத்தை பூரா வந்து போடுறாங்களே வலைதளங்களும், எதுல வேணும், ட்விட்டர்ல வேணுமா யூடியூப்ல வேணுமா? நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, உங்க அரசியல் வாழ்க்கை என்ன, நீங்க எப்படி எல்லாம் வந்து மேல வந்தீங்க, நீங்க மேல வர்றதுக்கு எத்தனை பேரை போட்டு அமுக்குனீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. நீங்க வந்தது 1996ல இருந்து திருமாவளவன் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டதுனாலே சமூக வலைதளங்களை போட்டு கிளீன் கிழிச்சு எறிகிற